பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. டே எல்லாரும் கிளம்புங்க, நம்ம நிலத்தில் போயிட்டு கோதுமையை நம்ம விதைக்கலாம். சரி எஜமான், டேய் வாங்கடா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்கடா. கோதுமை விதை எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. இப்போ எல்லாரும் தங்களுடைய நிலத்திற்கு போகிறாங்க. அங்கே உழுது எல்லாமே ரெடி பண்ணி அந்த நல்ல நிலத்து முழுவதும் கோதுமையை அவங்க விதைக்கிறாங்க. இப்போ இவங்க விதைச்சிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. திருப்பி போயிட்டு அந்த நிலத்தை பார்க்கும்போது பயிர் வளர்ந்துருக்குது, அதுக்கு இடையில களையும் வளர்ந்துருக்குது, களையும் முளைச்சிருக்குது. இதை பார்த்த உடனே வேலைக்காரர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். நேராக ஓடி வர்றாங்க வீட்டுக்கு. எஜமான் முதலாளி, என்ன என்ன சொல்லுங்கப்பா முதலாளி, நம்ம வந்து நம்ம நிலத்தில் நல்ல விதைதானே விதைச்சோம். ஆமாம், ஆனால் களையும் முளைச்சிருக்குதே. உடனே அவர் சொல்கிறாரு, ஆமாம் அது வந்து சாத்தான் விதைச்சு விட்டு போயிட்டான். சரி அப்போ நாங்கள் ஒன்று பண்ணட்டுமா, அந்த களையெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டுமா? வேண்டாம், சத்துரு அந்த களையை விதைச்சிருக்கிறான், ஆனால் இப்போ நீங்கள் அந்த களையை பிடுங்கினீங்கன்னா அந்த களையோடு கூட நல்ல கோதுமையும் வேரோடு பிடுங்கப்பட்டுரும், அதுக்கு சேதம் வந்துடும். அதனால் நீங்கள் களையையும் வளர விடுங்க, வளரட்டும். கடைசியில் அறுப்பு அறுக்கிற நாள் வரும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அறுப்பு அறுக்கிறவங்கள்ட்ட முதல்ல அந்த களை எல்லாத்தையும் பிடுங்கி அதை கட்டாக கட்டி அக்கினியில் போடுறதுக்கு நம்ம முதல்ல ரெடி பண்ணிடலாம். நல்ல விதைகள் நல்ல கோதுமையை களஞ்சியத்தில் நம்ம சேர்க்க சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தம்பி தங்கச்சி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால அங்கிள் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி நம்ம பார்த்தோம்ல, ஓமையை பார்த்தோம். தன்னுடைய நிலத்தில் நல்ல விதைகளை விதைத்த ஒரு ஓமை எப்படி பரலோக ராஜ்யத்திற்கு அவன் ஒப்பாக இருக்கிறான் அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கி இயேசு ஜனங்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். இந்த ஓமையினுடைய கருத்தை அன்றைக்கு சீஷர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. அதனால் அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் சொன்ன அந்த விதைக்கிறனுடைய ஓமை எங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு இந்த ஓமையினுடைய கருத்தை அவர் சொல்லுகிறார். நீங்கள் இந்த ஓமையை வந்து பிக்சரோட விஷுவலோடு கூட ஆடியோவை கேட்டீங்கல்ல. ஆமாம், ஒரு எஜமான் வேலைக்காரோட போயிட்டு நிலத்தில் கோதுமையை விதைக்கிறார், நல்ல கோதுமையை விதைக்கிறார். ஆமாம், அதுக்கப்புறம் மனுஷர் எல்லாம் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் போய் பார்த்தா கோதுமை முளைச்சிருக்குது, அதுக்கு இடையில ஆங்காங்கே களைகளும் முளைச்சிருக்குது. கோதுமை விதை முளைக்கும் பொழுதுக்கும் அதுக்கும் களைக்கும் வித்தியாசம் நல்லா தெரியும் இல்லையா? ஆமாம், அப்படி வித்தியாசம் தெரிஞ்ச உடனே வேலைக்காரர்கள் ஓடி வர்றாங்க, எஜமான் நம்ம நல்ல விதை தானே விதைச்சோம், ஆனால் களையும் முளைச்சிருக்குதே அப்படின்னு சொன்ன உடனே அது சத்துரு செய்தான், சாத்தான் அதை செய்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் அருமையான தம்பி தங்கச்சி? இந்த விதைகள் விதைக்கப்படுகிற வேளையில் சாத்தான் சத்துரு அதை இடையில விதைச்சிட்டு போயிட்டான். அப்போ அதை உடனே நாங்கள் பிடுங்கிட்டுமான்னு கேட்குறாங்க. இல்லை பிடுங்க வேண்டாம், நீங்கள் அதை பிடுங்கும்போது நல்ல முளைச்சி வர்ற கோதுமை மணிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமே, ஆனாலும் வேண்டாம், அது வளரட்டும் இது வளரட்டும், ரெண்டுமே வளரட்டும். கடைசி நாளில் அறுக்கிறவங்கிட்ட நம்ம சொல்லி முதல்ல என்ன பண்ணலாம், இந்த களைகளை மட்டும் அறுத்து கட்டுகளாக கட்டி என்ன பண்ணிடலாம், அக்கினியில் போட சொல்லிடலாம், நல்ல தானியங்களை நம்ம களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லுகிறார். இந்த ஓமையினுடைய அர்த்தம் என்ன சீஷர்களுக்கு அப்போ ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியம் என்னென்னா, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நல்ல விதையை விதைக்கிறது யார்? எப்படி அந்த எஜமான் விதைச்சார் இல்லையா, அதே போல் நல்ல விதையை விதைக்கிற வந்து மனுஷகுமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த நிலம் இருக்கு பார்த்தியா, விதைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற நிலம். அந்த நிலம் வந்து இந்த முழு உலகம். நல்ல விதை என்ன? ராஜ்யத்தின் புத்திரர், பரலோகத்தினுடைய புத்திரர் தான் நல்ல விதை. நீனும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசுப்பா பிள்ளைகளாக நம்ம வாழ்கிறோம்ல, நம்ம தான் ராஜ்யத்தினுடைய புத்திரர். ஆனால் களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர் அப்படின்னா என்ன? சாத்தானுடைய பிள்ளைகள். அப்போது இந்த உலகத்தில் பாரு, நீ ஏசப்பா பிள்ளையாக வாழணும்னு நீனும் இருக்கிற, ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து ஏசப்பா பிள்ளைகளாக வாழாமல் இருக்கிறாங்க. அவங்க தான் களைகள். சரியா? ஆமாம். விதைக்கிறது யாரு? பிசாசு, சத்துரு. இன்னைக்கு அப்போ அவங்களுக்குள்ள பிசாசு இருந்து கெட்ட காரியங்களையே செய்ய வைக்கிறான். நமக்குள்ள ஆவியானவர் இருந்து நல்லதை செய்ய சொல்லுகிறாரு. இதுதான் வித்தியாசம். நம்ம நல்ல விதைக்கு நம்ம சமானம், அவங்க கெட்ட கலைகளுக்கு சமானம். சரிதானா? ஆமாம். அறுப்பு வந்து உலகத்தினுடைய முடிவு. இந்த உலகம் ஒரு நாள் முடிய போகுது தெரியுமா அவனுக்கு? ஆமாம். நிறைய பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க, உலகம் எங்கேயோ போகுது, நாங்களாம் உங்களே மாதிரி இருக்கும்போது இப்படிலாம் இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே தெரில, இன்றைக்கி நீங்கள் சின்ன வயசுலேயே பழுத்த பழமாக இருறீங்க, எல்லாம் தெரியுது, இந்த உலகம் எங்கேயோ போகுது, அக்கிரமம் பெருகிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல பெரியவங்களாம். ஆமாம் அருமையான தம்பி தங்கச்சி, இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அப்படி அந்த உலகத்திற்கு முடிவு வருதில்லை, அதுதான் அறுப்பு காலம். அறுக்கிறவர்கள் யார்? தேவதூதர்கள். அப்போ அந்த எஜமானாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறுப்பை அறுக்கக்கூடிய அல்லது இந்த உலகத்தினுடைய முடிவில் அந்த தேவதூதர்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்ல கலைகளாக பொல்லாங்கனுடைய புத்திரராக இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுங்க, அக்கினி கடலில் கொண்டு போடுங்க. என்னை ஏற்றுக்கொண்டு நான் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்த நல்லவர்களை, நீதிமான்களை நீங்கள் கூட்டி சேர்த்து எங்கே கொண்டு வாங்க, களஞ்சியம் என்கிற பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அப்படின்னு சொல்லி இந்த ஓமையினுடைய அர்த்தத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி முடிக்கிறார். அருமையான தம்பி தங்கச்சி, நீனும் நானும் ராஜ்யத்தின் புத்திர, பரலோக பாக்கியத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இல்லை? ஆமாம். நீ தொடர்ந்து ஏசப்பா பிள்ளையா வாழு, ராஜ்யத்தின் பிள்ளையா வாழு, ஏசப்பா சொல்கிறபடி வாழு, வேதத்தை அனுதினமும் வாசித்து ஜெபித்து வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி நீ வாழு. நீ ராஜ்யத்தின் புத்திராய் வாழ்ந்து இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அன்றைக்கு தேவதூதர்களோடு கூட மத்திய ஆகாயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு களஞ்சியமாகிய அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் சேர்க்கப்படுவோம். இதுதான் இந்த ஓமையினுடைய அர்த்தம். இன்றைக்கு நீ அந்த ராஜ்யத்தின் புத்திரராகிய ஆண்டோடைய பிள்ளைகளைப் போல நீ வாழ்வியா? ஒரு முடிவோடு கூட நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஓமையோடு கூட உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.